கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனும் தலைப்பில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் மற்றும் 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கான இலவச பரிசோதனை மற்றும் இலவச அறுவை சிகிச்சை முகாமை கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஒன் கேர் மருத்துவமனையுடன் இணைந்து கோயம்புத்தூர் ரோட்டரி மெரிடியன் சங்கத்தினர் துவக்கியுள்ளனர். இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இந்த முகாமில் பயனடைந்துள்ள நிலையில் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு 3வது ஆண்டாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான முகாமை ஒன் கேர் மருத்துவமனையில் நடைபெற்றது. சக்ஷம் அமைப்பினரும் இணைந்து நடத்திய இதற்கான துவக்க விழாவில் ஒன் கேர் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநரும் எலும்பு மற்றும் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணரும் ஆன டாக்டர் அப்துல் சலாம் தலைமை வகித்தார். கோயம்புத்தூர் ரோட்டரி மெரிடியன் நிர்வாகிகள் மதனகோபால், பெரியசாமி, வெங்கடேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமை கோவை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் வசந்த ராமகுமார் துவக்கி வைத்தார். இந்த முகாமில் கை கால் பிறவி குறைபாடுகள், தசை மற்றும் மூட்டு இறுக்கம், வளைந்த பாதங்கள், கால் மூட்டுகள், இடுப்பு எலும்பு விலகிய தன்மை, முதுகு தண்டு வளைந்த நிலை போன்ற உடல் இயக்க குறைபாடுடைய 18 வயதிற்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த முகாமில் பங்கு பெறலாம் எனவும் இந்த அறுவை சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு எந்தவித கட்டணமும் இன்றி அறுவை சிகிச்சை செய்வதாகவும், மேலும் கொரோனா கால விதிமுறைகள் இருப்பதால் முன்பதிவு அடிப்படையில் பரிசோதனைகள் மேற்கொள்வதாகவும், இதுவரை சுமார் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஒன் கேர் மருத்துவமனை சார்பாக அறுவை சிகிச்சைகள் செய்துள்ளதாக மருத்துவர் அப்துல் சலாம் தெரிவித்தார். டாக்டர் அப்துல் சலாம், ஒன் கேர் மெடிக்கல் சென்டர். நம்ம ஒன் கேர் மெடிக்கல் சென்டரும் நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மெரிடியன் சேர்ந்து டிஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, குழந்தையில் மூட்டு ஜாயின்ஸ் எல்லாம் வந்து சரியாக வேலை செய்யாத குழந்தைகளுக்கு, பிரிவிலேயே இல்லைன்னா டெவலப்மெண்ட்லேயே இருக்கிற குழந்தைகளுக்கு ரோட்டரி கிளப்பில் ஃப்ரீ சர்ஜரி ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்காங்க. கடந்த 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். டோட்டலாக ஒரு இது வரைக்கும் ஒரு 100க்கு மேற்பட்ட குழந்தைக்கு ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கோம். ஒரு 31 குழந்தைக்கு ஃப்ரீ சர்ஜரிஸ் பண்ணிவிட்டு ஃபாலோ அப் ஸ்க்ரீனிங்லாம் முடிச்சுட்டு இந்த ஃபாலோ அப் கேம்ப்பு ப்ளஸ் நியூ கேம்ப்பு இன்றைக்கி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி ரோட்டரி கிளப் சார்பாக, ஒன் கேர் மெடிக்கல் சார்பாக ஃப்ரீ க்ரீனிங் கேம்ப் ஸ்க்ரீனிங் கேம்ப் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டோட்டலாக எல்லா ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மெரிடியன் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 31 குழந்தைகளுக்கு பண்ணியிருக்கோம். இனி ஒரு 70 குழந்தைகளுக்கு ஃப்ரீயாக பண்ணுறதுக்குண்டான ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு 3வது வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரோட்டரி